ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமி தன்னோட லைஃப் பற்றி ரொம்ப எமோஷனலாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. மேலும் அவங்க தினேஷ் நேம் போட்டிருந்த டேட்டோவையும் அடிச்சிட்டாங்க. சீரியல்களுக்கெல்லாம் பிரேக் கொடுத்த ரச்சிதா மகாலட்சுமி பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சந்தோஷமாக அவுட்டிங் போகிறது, ஃபோட்டோஷூட் பண்ணுறது அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கணவர் தினேஷ் தன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறதா அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் தினேஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தம் மேலே எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னும், ரச்சிதா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணால் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமா தற்போது பிக் பாஸ் வீட்டில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்திருக்கிற தினேஷ் மனைவி ரச்சிதா பற்றி சில கருத்துக்களை பேசியிருந்தாரு. இந்திரனில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ரச்சிதாவுடைய அப்பா மரணத்துக்கு அப்புறமா அதிலிருந்து மீண்டு வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாகவும் அம்மாவோட ஆன்மீகத்திலையும் ஈடுபாடு செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில் ரச்சிதா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணிட்டேன்னு அர்த்தம். நான் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா மூவ் ஆன் பண்ணிட்டுருக்கேன், என் மேலே கவனத்தை செலுத்திட்டுருக்கேன்னு அர்த்தம். என்னோட சைலன்ஸ் தான் எல்லாத்துக்குமான பதில். சைலண்ட் தான் என்னோட எல்லா வார்த்தைகளும். நான் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா என் மனசில் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிறேன். வாழு வாழவிடு, ஹீலிங் ஜேர்னி ஆஃப் பீஸ் அப்படின்னு ஹேஷ்டாக்ஸ் போட்டிருக்காங்க. இதோட அவங்க ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் தினேஷ் நேம் இருந்த டேட்டுவை ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. தினேஷ் பிக் பாஸ் வீட்டுக்கு போனப்போ கூட அந்த டேட்டூ ரச்சிதா கையில் தான் இருந்திருக்கு. ஆனால் தற்போது அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோவில் அந்த டேட்டுவை மறைச்சி அது மேலே இன்னொரு டேட்டுவை ரச்சிதா போட்டிருக்காங்க. இதன் மூலமாக தினேஷ் கூட இனிமேல் வாழவே போகிறதில்லைன்னு முடிவெடுத்துட்டிங்களா அப்படின்னு ரசிகர்கள் ரிப்ளை பண்ணிட்டு வராங்க. ரச்சிதா பொறுத்த வரைக்கும் முடிவு இப்படி இருந்தாலும், தினேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மீண்டும் ரச்சிதா கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கிறவராக தான் தெரிகிறாரு.